இது சபரீசன் வந்து இன்றைக்கு சந்தித்தது என்பது அவருக்கு தெளிவாக தெரியுது. எதிர்காலத்தில் இப்போது ஒரு டிடிவி சந்திச்சிருக்காரு. ஸோ இதன் பிறகு என்ன பண்ணுவார் அவருக்கு தெரியும். இவர் பெரிய அளவுக்கு இவர் ஒரு அமாவாசை அவர் ஒரு அமாவாசை ரெண்டு அமாவாசை சேர்ந்துருக்குது. ஆ ரெண்டு அமாவாசை அடுக்குமா? ஆ ஒரு அமாவாசை இருட்டாயிடும். ஆ ரெண்டு அமாவாசை சேர்ந்தா என்ன ஆகலாம்? மொத்தம் தமிழ்நாடு இருட்டாயிடும். அந்த அளவுக்கு வந்து ரெண்டு அமாவாசைகளும் ஒன்றா சேர்ந்துருக்குது. இந்த ரெண்டு அமாவாசைகளும் ஒன்றும் சேர்ந்தனால ஒன்றும் தாக்கம் ஏற்பட போகிறதில்லை. ஆனால் அதே நேரத்தில் டிடிவி தெரியும். அதனால் இவர் என்ன பண்ணுவார், ஒரு நாள் கூத்து மாதிரி நேற்று நல்லா மீடியா நல்லா ஃபோக்கஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரை எப்படி கழட்டி வருது இவரை எப்படி கழட்டி வருதுன்றது அந்த ஒரு ஒருத்தர் ஒருத்தரை முதல்ல கட்டி வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சுற்றின்னு தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க ரெண்டு பேரும் அது மாதிரி அது அவங்க விஷயம் போட்டோம் புரியுதுங்களா? எப்படியா போட்டோம், அதாவது நரி வளம் வந்தான்னா இனம் வந்தான்னா எங்களை கடிக்கல இல்லையா? அது வரலாம் இன்றைக்கி எங்கள் கட்சியை பொறுத்தவரை எடப்பாடி தலைமையில் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சீர சிறப்பாக இன்றைக்கி இந்த ஏற்றமே கட்சியாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கி அதான் இதே நேரத்தில் வந்து இப்போ சசிகலாவே என்ன சொன்னாங்க அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அன்னைக்கு பகிரங்கமாக குற்றம் சாட்டினாங்க. அதாவது வந்து திமுக அன்னைக்கு முதலமைச்சராக இருந்துக்கின்னு திமுகவோட கொஞ்சி குலாவுறாரு, ஸ்டாலினை பார்த்து சிரிக்கிறாரு, ஸ்டாலினை பார்த்து கொஞ்சின்னு இருக்காரு சொன்னாங்களா இல்லையா திரும்ப சசிகலா? இப்போ அப்போலாம் வந்து ஊர் ஊராக போய் திரும்ப சசிகலா வந்து அம்மாவை சேர்க்க மாட்டேன் நாங்கள் அதான் என்னுடைய கொள்கையே நான் வீடு நான் கட்சியில் சேர்க்க மாட்டேன் என் கொள்கையை அதான் சொல்லிட்டு வார்த்தை சசிகலா. இப்போ வந்து என்னென்னா சசிகலான்னு வாயில் வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்னம்மா 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 சின்னம்மான்னு ஒரு வாயில் எப்படிப்பட்ட நேற்று வேறு வாய் இன்றைக்கி வேறு வாய் நைட்டு ஒரு வாய் காலில் ஒரு வாய் இதுதான் இந்த திருவாய் மலர்ற ஓபிஎஸ்னுடைய வாய். இது ஓபிஎஸும் டிடிவி தினகரும் நேரடியாக சந்திக்கலை, ஆனாலும் நான் தொடர்ந்து ஓபிஎஸோட தொலைபேசியில் பேசிக்கிட்டு தான் இருந்தேன்னு டிடிவி தினகரன் சொல்கிறாரு. அவர் அதிமுகவில் ஓபிஎஸ் இருக்கும் பொழுதும் இதே போல தான் அவர் இருந்ததா? அதாவது நல்லா போட்டு விட்டார் இவர். அதாவது தெரிஞ்சிங்க இவர் எப்படிப்பட்ட துருவாக்கிட்டு அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாரு. அதானே சொல்கிறாரு அவரு இதை விட டேமேஜ் என்ன வேணும் ஓபிஎஸ்க்கு? இதை விட டேமேஜ் என்ன வேணும்? அருமையாக டேமேஜ் பண்ணிட்டார். ஸோ அதுக்காக அவருடைய சுயரூபத்தை எங்ககிட்ட இருந்துக்கிட்டே டிடிவிட்ட பேசுறதெல்லாம் சொன்னதுக்கு டிடிவிக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். மனோஜ் பாண்டியனும் வைத்தியலிங்கமும் இல்லை பிறரும் அவங்கள பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியில் வர்றது குறித்து எங்கள் கட்சி டிசைட் பண்ணோம். ஆனால் நான் கேள்விப்பட்டவரில் அவங்க வந்து இது அதிருப்தியாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஜேசிடி பிரபாகரும் போகல இல்லைங்களா? அதில் அதிருப்தியாக இருக்காங்க தான் வந்து கேள்விப்படுறேன். எங்களை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே எதிரிகள் கிடையாது எங்களுக்கு, புரியுதுங்களா? ஆனால் பிரதான எதிரிகள் பார்த்தா எந்த காலகட்டத்தில் வந்து எங்கள் இயக்கத்தில் சேர்த்துக்கொள்ளக்கூடாதவர்கள் பார்த்தா இந்த மூணு பேர் தான். அதாவது காகிதமோடும் கருணாநிதி பற்றி கருணாநிதி மாட்டு தான் அவர்கள் காகிதமோடும் கடல்நிலை மேலே போவது பேர போவது போல மூவரும் போகும் மாதிரி இப்போ அது மூவரும் தடம் தெரியாமல் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி அந்த மூவரை தவிர வேறு யார் வந்தாலும் சரி கட்சியை வந்து டிசைட் பண்ணும். நான் டிசைட் பண்ண முடியாது, கட்சியை பொறுத்தவரை டிசைட் பண்ணுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.